வணக்கம். முதல்ல என் தலைவர் நிலத்தினையாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளடி பக்கர் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத படம். ஏன்னா அந்த ஷூட்டிங் நடுவில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த பிளடி பக்கரையும் மறக்க மாட்டேன், சிவபல்ல மாமாவையும் மறக்க மாட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கதற வச்சு கண்ணீர் விட்டு தான் அனுப்பிச்சா போல. என்ன சார் பலன் தலை பிரகாஷ் ஸ்டுடியோவில் டெஸ்ட் மீட் வைப்பாங்க, நீ புதுசாக வெஸ்டர்ன் வச்சா எதுக்குன்னு தெரியும். கரெக்ட் தானே? இந்த படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக வச்சுருந்தாங்க. அவங்கள ஒவ்வொருத்தராக மென்ஷன் பண்ண முடியாமல் பத்து பேர் தான் கூட தான் இருந்தேன். ஆனால் யார் பேரும் நாளும் இல்லை. இல்லை, எல்லாருக்குமே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கும் கண்டிப்பாக. அர்ஷத் எங்க எடுத்துருக்கியா? ஆத்தன்டா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அர்ஷத் எப்படியும் ஃபோன் பண்ணி கேட்பான். இல்லை எனக்கு இந்த வருஷம் அவார்டு நாமினேஷனு, என் பேர் இருக்குது, உங்கள் பேர் இருக்குது, மாரண்ணன் பேர் இருக்குது. ஆனால் எப்போ அவார்டு கொடுப்பாங்க? நாமினேஷனில் வந்தாலே கொடுக்க மாட்டாங்கடா. ஏன்னா யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாமினேஷனே போடுவாங்க. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்காது. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எல்லா அவார்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குதா? கவலையப்படாத, 100%. இதில் கேமரா மேன் தான் பாவம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 12-15 hours நாங்கள் வேலை பண்ணோம், எங்களாலேயே முடியல. ஆனால் 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை பண்ணிக்கிட்டு சேவால கூட. என்ன உங்கள் பொறுமைக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா நாங்களாம் எப்படி நினச்சிப்போம், உங்களுக்கு தெரியும். என்னையும் 15 டே கேட்டாவில் என்ன மற்றவங்களாம் பாவம், மற்றவங்களாம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்தளவுக்கு கரெக்டாக ஷூட் பண்ணிங்க. அந்த படத்தோட மூடும் நல்லா இருந்தது, ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டரு, நம்ம ஆர்ட் டைரக்டர் வந்து செட்டில் இருக்காரு, அவர் கால் பண்ணுறா இல்லை நிஜமாவே ஆர்ட் டைரக்டரால எதுவும் தெரியாது. நான் டைரக்டர் கேட்டேன், என்ன தலை எப்படி போட்டு வச்சிருக்கேன் அவர் அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ சூப்பரான ஒர்க்குங்க. எனக்கு தெரிஞ்சு லலித் மகால சென்னையில் இந்த அளவுக்கு செட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக போட்டீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து அந்த டைரக்டர் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் தலைவர்களும் கொஞ்சம் ஈர்த்துட்டு பார்க்கல. சேவல நிர்மல், நிர்மல் வந்து சொல்றேன், நிர்மல் வந்து எங்களுடைய சொத்து, எங்கள் கம்பெனியோட சொத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எப்பவுமே ஃபோனில் கேட்பேன், என்ன அந்த ஃபோனை விட்டுட்டியாமேன்ட்டு. ஏன்னா எங்கள் டேரக்டர் எப்பவுமே வெட்டி விட்டுருவாப்புல, இன்னும் அது நல்லதாக நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். அதனால இன்னும் ஏதாவது ஒன்று சொல்லி குழம்பு விட்டு சேர்த்து விட்டுருவாப்புல. அந்த நிர்மல் வந்து ஃபஸ்ட்டு குழம்பா உள்ளதுல இருந்து இந்த படம் வரையும் நம்ம கம்பெனியில் எடிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒண்டர்ஃபுல் எடிட்டர் அவர். மற்றபடி வேறு யாரும் பேசணும்? சிவபல மாமா, லைஃப்பில் உன்னை மறக்கவே மாட்டேன் மாமா. சிவபலன் வந்து சிவபலன் 10 வருஷமாக தெரியும் எனக்கு. வேட்டை மண்டலேருந்து எங்கள் டேரக்டர் கூட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் டேரக்டர் வந்து சில கதை டிஸ்கஷன்லாம் நாங்கள் கூட இருப்போம். நான் உங்கள்தான் தெரியும், பிரகாஷ் ஸ்டுடியோவில் போய் யூட்டன் பண்ணுவோம். அப்போ என்னென்ன ஐடியா கொடுத்துருப்பேன்ட்டு பாருங்கள். இல்லை தப்பு தப்பாக தான் ஐடியா கொடுத்துருப்பேன். அந்த ஐடியாவில் அவர் வந்து நம்மளை லெஃப்டில் தான் ஆண்டர் பண்ணுவாப்புல, ஐயோ சும்மாரியா அப்படின்வாரு. நான் பரவாயில்ல, ஆனால் கவினை சொல்லுவாப்புல, கவினுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுவாப்புல. சிவபாலை மட்டும் ஒரு விஷயத்த சொன்னான்னா எங்கள் டைரக்டர் அப்படியே ஸ்டக் ஆகிடுவார். ஸ்டக் ஆகி திரும்ப ரிலீஸ் ஆகி அவனை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பில்லியாக தானே டைரக்டர் ஆவன். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. இப்போ நான் லேட்டாக தான் வந்தேன், அதனால ஒரு நல்ல விஷயம் என்ன, எல்லாமே ட்ரெய்லர் பார்த்துட்ருக்காங்க. ஒரே ஃபோனு, ஏய் படம் சூப்பராக இருந்தா ஸ்டைலர், எல்லாமே எக்ஸ்ட்ரா மாதிரியாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரே ஃபோனு. அதனால் சிவபலன் இந்த படம் வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். என்ன ஒன்று ஏன் பேச மாதிரி உட்காந்துக்கிற ஸ்டேஜில் தான் பேச போகிறேன், கவலைப்படாத. நம்ம சார் பேசுனதுல பைசா சார் அதே மாதிரி பேசி விட்டுரு, சூப்பராக இருக்கும். கவின் மாமா தலை, நான் ஒரு ஒரு இந்த மாதிரி நடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தலை. நம்ம கிசன் போட்டு கண்ணில் தான் தண்ணி விடுவோம், இவர் மூக்குலையும் தண்ணி விடுவோம் தலை. நான் மிரண்டு போயிட்டேன், என்னடா அது, உனக்கு கோல்டே கிடையாது, எப்படி மூக்கில் தண்ணி விட அப்படின்ட்டு. நிஜமாவா? அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே இல்லை. நான் இது புது ட்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு நம்மளை மூக்கில் விட்டு பார்க்கலாம் பார்த்தா நம்மள ஆகட்டும் அந்த படத்தில். ஆனால் வாழ்ந்து தான் ஓத்துது தண்ணி, எனவே புரியல. நான் கவின் வந்து கவின் இந்த படத்துக்கு அப்புறம் ஏற்கனவே ஸ்டார் தானே. என்ன இந்த படத்துக்கு அப்புறம்
சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி சினிமாவில் இல்லாதவங்களும் சரி கண்டிப்பாக ஒரு நடிப்பை பாராட்டுவாங்க. தமிழ்நாட்டில் பெரிய அவார்டே உங்களுக்கு கிடைக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். எங்கள் டைரக்டர் பற்றி சொல்லவே வேணாம். எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு பத்துலேருந்து ஒரு காலை பிடிச்சி தூங்கிட்டு தான் இருக்கேன் நான். கோலமாவு கோவிலாலேருந்து ஃபஸ்ட்டு படமாக நான் நடித்தேன். அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு பத்துலேயே நான் நடித்தேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. போட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக இருக்குது சார். இது நான் பண்ணுறது இல்லைங்க, அவங்க பண்ணுறாங்க, அவங்களே போட்டுடுறாங்க. அதை ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம போட வேணாலும் போட்டுருவாங்க. வாழ்க்கை தத்துவம் நம்ம கையில் இல்லை எதுவுமே. நீங்க கவனிச்சீங்க இன்னும் அவர் மண்டையில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கு. டைரக்டர் சார் எவ்வளோ சீரியஸ் சரியா? அவ்வளோ மூளைங்க, மூளைக்கு பேச மாட்டான்னு தெரியல உங்களுக்கு. அந்த மாதிரி தான் அவங்க பயங்கரமான ஆளு சார். நீங்க என்ன பார்த்து பேசும்போது எனக்கும் அதே ஃபீலிங் வருது. நானும் ரொம்ப பேசுறேன். இப்போ எனக்கு என்ன பயம்னா, இப்போ எந்த டைரக்டர் பேசுவாப்பில்ல, என்னை உடி உடினு உரி பார்ப்பல, எனக்கு அதான் ஒரு பயமா இருக்கு. நன்றி.